ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஆட் டூ பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சென்ட் பாசிட்டிவ்ல ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் தேர்ட்டி செவன்ல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட டாப் கேனர்ஸ்ன்னு பார்க்குறப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபின்சவ் எஸ்பிஐ டிவிஸ் லெபரேட்ரிஸ் அண்ட் இண்டஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ பஜாஜ் ஆட்டோ ஐச்சர் மோட்டார்ஸ் யூபிஎல் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்ரீ சிமெண்ட் அடுத்து பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் நைன் பர்சன்ட் பாசிட்டிவ்ல தேர்ட்டி தௌசண்ட் ஒன் தேர்ட்டி க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு நேஷனல் பேங்க் எஸ் பி பேங்க் ஆர்பிஎல் பேங்க் அண்ட் இண்டஸ் இண்ட் பேங்க் அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ் பார்க்குறப்போ ஏ யூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஓகே ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காசோ பணமோ கேட்கல ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபர் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரிலையன்ஸோட பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் மறுபடியும் ரிலீஸ்டா இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் ஆக்சுவலா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிக்கெஸ்ட் எவர் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் வந்து ரைஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அண்ட் ஆக்சுவலா ரைட்ஸ் இஷ்யூன்றது நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கொடுத்து கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்றதுதான் வந்து ரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க

டைம் இந்த ரைஸ் இஷுல பார்ட்டிசிபேட் பண்றப்போ வெறும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் ருபீஸ் குடுத்தாலே போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அது அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அதாவது இந்த மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து அடுத்த இன்ஸ்டால்மென்ட்டான த்ரீ ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் ருபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருந்தாங்க அண்ட் கடைசி இன்ஸ்டால்மெண்டா நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் பே பண்ண சொல்லிருந்தாங்க சோ இந்த ரைட்ஸ் இஷ்யூ பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து நல்லாவே சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது அப்ப யாரெல்லாம் வந்து த்ரீ ஃபோர்டின் டூ ஃபைவ் ருபீஸ் பே பண்ணி ரைட்ஸ் இஷுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ரிலையன்ஸோட பார்ட்லி பெய்ட் அப் ஷேரை வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ரிலையன்ஸோட பார்ட்லி பெய்ட் அப் ஷேரை வந்து கடைசி அந்த மே டென்த் வந்து டீலிஸ் பண்ணாங்க அதாவது அந்த ரிலையன்ஸோட பார்ட்லி பெய்ட் அப் ஷேரை டீலிஸ் பண்ணது வந்து அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து கட்டுறதுக்காக அதாவது இந்த மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து த்ரீ ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் ருபீஸ்ன்ற இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் ஸோ அதனால ஆல்ரெடி லிஸ்ட்டாக இருந்த ரிலையன்ஸோட பார்ட்லி பெய்ட் அப் ஷேர் வந்து மே டென்த் அன்னைக்கு கிட்டத்தட்ட நைன் எயிட்டி டூ ருபீஸ் இருக்கிறப்போ டீலிஸ் பண்ணாங்க சோ யாரெல்லாம் வந்து மே டென்த் அன்னைக்கு ரிலையன்ஸோட பார்ட்லி பெய்ட் ஆப் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்களோ ஆர் ஈவன் மே டென்த் அன்னைக்கு பை பண்ணியிருந்தாங்களோ ரெக்கார்ட் டேட்டான மே டுவெல்த் அன்னைக்கு அவங்களோட டிமேட் ஸோ அவங்க வந்து மே செவன்டீன்ல இருந்து மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் ருபீஸ் இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு லிஸ்ட்டாக இருந்த ரிலையன்ஸோட பார்ட்லி பெய்ட் ஷேர் வந்து அலாட் ஆயிருக்கும் ஆக்சுவலாக இன்னைக்கு ரிலையன்ஸோட பார்ட்லி பெய்ட் ஆப் ஷேர் வந்து லிஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் செவன்டி டூ ருபீஸ்ல இருந்தது சோ சிம்பிளா பாத்தீங்கன்னா ரிலையன்ஸோட பார்ட்லி மே டென்த் அன்னைக்கு அரௌண்ட் நைன் எயிட்டி டூ ருபீஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து மே செவன்டீன் மே தேர்ட்டி பஸ்ட் குள்ள ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் பைவ்ஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்ட்லி பெய்ட் ஆப் ஷேர் அலர்ட் இருக்கும் அதாவது நைன் எயிட்டி டூ பிளஸ் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் கிட்டத்தட்ட தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் என்ன இப்ப அதோட ஒர்த் வந்து அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் இருந்திருக்கும் அண்ட் இன்னும் அடுத்த ஃபைனல் கால் வந்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டைம்ல இருக்கும் யாரெல்லாம் இப்போ இந்த ரிலையன்ஸ் பார்ட்லி பெய்டப் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டைம்ல சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸா பே பண்ணணும் ஸோ அப்படி பே பண்றவங்களுக்கு ஃபைனலா அந்த ரிலையன்ஸோட பார்ட்லி பெய்ட் அப் ஷேர் வந்து ரிலையன்ஸோட ஃபுல்லி பெய்டப் ஷேராக கன்வெர்ட் ஆகும் அதாவது ரிலையன்ஸோட ஆக்சுவல் ஷேர்ஸாக கன்வெர்ட் ஆகும் ஓகே அடுத்து பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம் ஆக்சுவலாக ஒரு ஒன் வீக் முன்னாடி நம்ம சேனல்ல பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட அப்டேட்டை பார்த்துருந்தோம் அதாவது பி ஹவுசிங் பினான்ஸ் வந்து கேரளில் குரூப்புக்கு அரௌண்ட் த்ரீ நைன்டி ருபீஸ் பர் ஷேர்னு ஈக்விட்டி ஷேர்ஸ் பிரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் பண்ணி ஃபோர் தௌசண்ட் க்ரோர்ஸ் ரேஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த அலாட்மெண்ட் அப்புறமா கேரளில் குரூப்புக்கு வந்து பி ஹவுசிங் பினான்ஸ்ல கண்ட்ரோலிங் ஸ்டேக் வரும்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அது போல எச் பழைய சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டரான ஆதித்யா பூரிய பி ஹவுசிங் பினான்ஸ் போர்டில் கேரளிலோட நாமினி டைரக்டரா வந்து அப்பாயின்ட் பண்ண போறதாகவும் சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த அப்டேட் அப்புறமா ஒன் வீக்லேயே பாத்தீங்கன்னா பின்பி ஹவுசிங் பைனான்ஸ் ஷேர் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஆனா இப்ப வந்து அந்த ஃபோர் தௌசண்ட் குரோர் ஃபண்ட் ரேசிங் ரிலேடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு அண்ட் அந்த கொஸ்டின்ஸ்ல மெயினா என்ன கேட்கறாங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஏன் ரைட்ஸ் இஷ்யூ போகாம பிரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் வழியா போனாங்க அண்ட் இந்த பிரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் டிரான்சாக்சன் பிரைஸும் பாத்தீங்கன்னா அன்பேரா இருக்கு ஸோ ஏன் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல வந்து அவங்களோட கண்ட்ரோல சரண்டர் பண்றாங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க இதுக்கு கம்பெனி வந்து அடுத்து அவங்களோட ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல இதை பத்தி டிஸ்கஸ் இந்த சொல்லிருக்காங்க கண்டினியூஸா ரைஸ் ஆகிட்டு இருந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பிரேக் அப் சொல்லலாம் அண்ட் ஆக்சுவலாக இந்த அப்டேட் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் சொல்லணும் ஏன்னா இப்ப டிசைட் பண்ணியிருக்கிற டிரான்சாக்சன் வந்து அன்பேர்ன்னு சொல்றதும் இதில் பிஎன்பி ஆக்சுவலாக காம்பன்சேஷன் வந்து கரெக்டாக பண்ணலன்னு சொல்றதும் அண்ட் இதனால ஒருவேளை டிரான்சாக்சன் வந்து கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பிஎன்பிக்கு க்கு அதிகமான காம்பன்சேஷன் பண்ணாங்கன்னா அது பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஓகே அடுத்து ஆஸ்ட்ரால்ன்ற ஆஸ்ட்ரால் பைப்ஸோட கம்பெனி பாத்தீங்கன்னா மர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரெசினோவா கெமி அண்ட் ஆஸ்ட்ரால் பயோ கெம் ப்ரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியை வந்து ஆஸ்ட்ராலோடவே மர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஆஸ்ட்ரால் கம்பெனிக்கு வந்து ரெசினோவா நைன்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது அண்ட் அதுவே ஆஸ்ட்ரால் பயோ கேம் பிரைவேட் லிமிடெட்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டேக்கே இருக்குது ஆக்சுவலா இந்த ஆஸ்ட்ரல் கம்பெனி பத்தி பாக்கணும்னா இந்த கம்பெனி வந்து நிறைய செக்மெண்ட்ஸுக்கு தேவைப்படுற அதாவது பிளம்பிங் டிரைனேஜ் இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படுற பிவிசி அண்ட் அதே போல சிபிவிசி பைப்ஸ் வந்து மேனு்சர் பண்ணி சப்ளை பண்றவங்க அண்ட் அது இந்த ரெசினோவா கம்பெனி பாத்தீங்கன்னா அடசிவ்ஸ் சீலன்ஸ் புட்டிஸ் சானிடைசர்ஸ் சர்பேஸ் கிளீனர்ஸ் டிஸின்பெக்டன்ஸ் அண்ட் அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ற கம்பெனி சோ இப்படி இந்த கம்பெனிஸை வந்து மர்ச் பண்றதுனால மெயினா என்ன அட்வான்டேஜ் வரும்னு சொல்லிருக்காங்கன்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங் டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ஸ் கிட்ட அவங்களோட வேரியஸ் ப்ராடக்ட்ஸ கிராஸ் சேல் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொல்லிருக்காங்க அண்ட் அதே போல அவங்களோட வேரியஸ் பிசினஸ் ப்ராடக்ட்ஸ் ஒரே பிராண்ட்ல அதாவது ஆஸ்ட்ரால்ன்ற ஒரே பிராண்ட்ல வந்து மார்க்கெட் பண்றப்போ அவங்களோட பிராண்டிங் பட்ஜெட்டும் வந்து கம்மி சொல்றாங்க அண்ட் அதே போல நிறைய வேர்ஹவுசஸ் இருக்கிறத கன்சால்டேட் பண்றப்போ அவங்களோட லாஜிஸ்டிக் காஸ்டும் கம்மி ஆகும் சொல்றாங்க சோ இதனால கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரும் அண்ட் அது போல கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்த அயன் எக்ஸ்சேஞ்சஸோட அப்டேட்டை பார்க்கலாம் அயன் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் குரோர் வரத்துள்ள ஆர்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இதனால இதோட ஷேர் பிரைஸும் நல்லாவே பாசிட்டிவா இருக்கு ஆக்சுவலாக அயன் எக்ஸ்சேஞ்சுன்ற கம்பெனி பாத்தீங்கன்னா இந்தியாவில் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட லீடரா இருக்காங்க இந்த கம்பெனிக்கு வந்து என்ன ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு பார்க்குறப்போ ஸ்டேட் வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் மிஷன் அண்ட் அதே போல ஜல் ஜீவன் மிஷன்ல இருந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அதாவது உத்தரபிரதேஷ்ல இருக்கிற ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸோட ஆயிரம் வில்லேஜஸ்க்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்கு தேவையான வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை சர்வே பண்ணி டிசைன் பண்ணி டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஆர்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அண்ட் ஆக்சுவலா இந்த ஆர்டரோட ஒர்த் வந்து அரௌண்ட் தௌசண்ட் குரோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா எக்ஸாக்ட் வேல்யூ வந்து டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் அப்ரூவ் பண்ண பிறகுதான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்படி கிட்டத்தட்ட தௌசண்ட் ஆர்டர்ஸ் வந்து அப்டேட் வந்ததுனால இதோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்டா இருக்கு அண்ட் ஆக்சுவலா இதோட ஷேர் பிரைஸ் வந்து நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்ட் இருந்தது அண்ட் அதுக்கு காரணம் வந்து பிராங்க்லிங் டெம்பிள் டென் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அயன் எக்ஸேஞ்சஸ்ல கிட்டத்தட்ட ஒன் பெர்சன்ட் ஸ்டேக் அக்வைர் பண்ணிருக்கிறது சொல்றாங்க அதாவது ஸ்பெசிபிகா சொல்லணும் நேத்தோட பிஎஸ்சி பல்க் பல்கீல் பாக்குறப்போ Franklin Templeton மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸ் அதாவது இது ஐன் எக்ஸ்சேஞ்சஸில் கிட்டத்தட்ட பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் ஸ்டேக் வந்து இந்த பண்ணும் ஷேர்ஸ் வந்து பிராங்க்லின் டெம்பிள்டன் வாங்கிருக்கிறதுனால தான் நேற்று இதோட ஷேர்ஸ் நல்லாவே பாசிட்டிவ் ஆக்டா இருக்கு ஓகே அடுத்த ஆக்சலியா நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிருந்தோம் ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த ஓ வந்து இன்னைக்கு அதாவது டென்த் ஜூன் வந்து நான் ரீடெயில் கேட்டகிரிக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அதுவே நாளைக்கு அதாவது லெவன்த் ஜூன் வந்து ரீடெயில் கேட்டகிரிக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த ஓஎஃப் ஓட பேஸ் சைஸ் பாத்தீங்கன்னா அதாவது டோட்டல் இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் லேக் ஷேர்ஸா இருக்கு அண்ட் அதுல ரீட்டெயில் கேட்டகிரிக்கு வந்து டென் பெர்சென்ட் அலாட் ஆகிறதுனால நான் ரீடெயில் கேட்டகிரிக்கு வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் ஷேர்ஸ்ன்னு சொல்லலாம்

ஆனா சப்ஸ்கிரைப் ஆன ஷேர்ஸ் பாக்குறப்போ கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் லேக் ஷேர்ஸ் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து ஓவரா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிற அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுனால இதோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்ட் இருந்தது அண்ட் நாளைக்கு வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு இந்த ஓஎஃப்எஸ் ஓப்பன் ஆகும் அண்ட் ஆக்சுவலா இந்த ஆக்சிலியா சொல்யூஷன்ஸ்ன்ற கம்பெனியை பத்தி பாக்கணும்னா இது வந்து டிராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற லீடிங் குளோபல் ப்ரொவைடரா இருக்காங்க அண்ட் இப்போ இந்த கம்பெனி வந்து ஓஎஃப்எஸ் ஏன் வராங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து இந்த கம்பெனில கிட்டத்தட்ட எயிட்டி நைன் பாயிண்ட் டூ செவன் பெர்சென்ட் ஸ்டேக் இருக்கு சோ மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் ஆன டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் அச்சீவ் பண்றதுக்கு இந்த ஓ எஃப் வராங்க அதாவது பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் இருக்கணும் சோ இப்ப இந்த கம்பெனில ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து ஃபைவ் செவன்ட் ஸ்டேக் தான் இருக்க முடியும் சோ அதனால இப்ப இருக்கிற எயிட்டி நைன் பாயிண்ட் டூ செவன் பெர்சென்ட் ஸ்டேக்ல இருந்து ஃபைவ் பெர்சென்ட் கீழே கொண்டு வரதுக்காக கிட்டத்தட்ட ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சென்ட் ஸ்டேக் செல் பண்றதுக்கு இந்த ஓஎப் எஸ்ல வராங்க

அண்ட் அதுவே எசிஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல பார்க்குறேன் அடுத்து பேங்க் நிப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ல பார்க்குறேன் அண்ட் அதுவே எசிஸ்டன்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல பார்க்குறேன் அடுத்த நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டா இருக்கு அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டா இருக்கு ஆனால் இதே ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் டீசென்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் இருக்கிற அடுத்த அதிகமான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல பாக்குறேன் சோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்க முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்